பூமி சித்தா சீரியலில் இப்போ ஒரு வேற லெவல் மாயாஜாலமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் விதியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம பூமி வந்து சாமி கும்பிட்டுகிட்டே இருக்காங்க. நான் இப்போ அவசியம் அங்கே போய் தான் ஆகணும். திருப்பியும் 9 பேர் வந்து ராணி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்துடுவாங்க. தயவு செஞ்சு கடவுளே என் மேலே வந்து உண்ணவுமா நீங்கள் இறக்கம் காட்டல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமி கும்பிட்டுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தமனாவுக்கு வந்து ஒரு யோசனை வந்து தோணுது. பூமி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமனா ஒரு பக்கம் சித்தார்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வந்து பாசிட்டிவாக வந்து ராணிக்கு வந்து ஒரு நல்ல சிக்னேச்சர் வந்து தெரிகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்க்குறாங்க. பாத்தியா சித்தார்த்து, உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா ராணி, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியான்னு நினச்சிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா? ஆமாம்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ராணியை மனசார வந்து ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சித்தார்த் முன்ன போல் இல்லைம்மா, உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கான்னு இங்கே இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் வந்து கண் கூட வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ராணி கண்லேருந்து வந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. பாத்தியாப்பா, இந்த மாதிரி நேரத்தில் கூட நீ அன்பு காட்ட மாட்டியா, உன் காதல் அவள் கிடைக்காதாங்கிற மாதிரி தான் ஏங்கிக்கிட்டு இருக்கா, அவள் கண்ணை பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்ணிலேருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்து வெளில வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னடாச்சு, எப்படி இருந்தாலும் வந்து நம்ம பூமி வெளியில் வரமாட்டாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கப்ப பூஜை பண்ணுறாளே, எதுக்காக பூஜை பண்ணுறான்னு தெரியாமல் வந்து தமனா வந்து யோசிக்கும்போது மேலே வந்து தூரல் வந்து படுது. நம்ம தமனா மேலே என்னடா அது திடீர்னு மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே பேய் மழை வந்து அடிச்சிருது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அந்த கோடெல்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சிருது. நம்ம பூமி வந்து மாசாக வந்து தமனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த 9 பேரும் சேர்ந்து இங்கே தாண்டா ஏதாவது ஒரு ரூமில் வந்து வச்சுருப்பாங்க, தேடினா கண்டிப்பாக ராணியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆக பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த 9 பேரும் தமனாவோட அசிஸ்டண்ட்லாம் ஒரு பக்கம் கோட்லேருந்து மாசம் வந்து வெளில வந்துடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அச்சோ, இவள் வெளில வந்துட்டானா, அதுக்கப்புறம் அந்த 9 பேரும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவா, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வேறு வர வச்சிருவாளே அப்படின்னு யோசிக்கும்போது கரெக்டாக மாயஜாலம் மூலியமாக வந்து டாக்டர் வந்து வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பக்கம் அந்த 9 பேரையும் வந்து ரூம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சித்தார்த் இப்போ நம்ம என்னப்பா பண்ண போகிறோம், 9 பேரும் வெளில வந்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் சித்தார்த்து வந்து பார்த்துட்றாங்க, இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இனிமேட் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பேரடிச்சு அவன் ஒத்துமொத்த பேரும் வந்து யோசிக்கும்போது வேம்பு சார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பூமி வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. என்னது, நம்மளை பார்த்து எல்லோரும் வந்து பயந்து தான் விடுவாங்க, இந்த அம்மா மட்டும் ஃப்ரெண்ட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மாயாஜாலம் மூலியமாக கண்ணை வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுக்கிறாங்க, அதே மாதிரி கட்டி போட்டாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருந்தாங்கள்ல, அவங்க வந்து வேக வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பூமியோட உதவினால அவங்களும் வந்துட்டாங்க. ராணி இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்து வந்தோடனே கதவை திறந்து செக் பண்ணுறாங்க. நான் தான் அவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களாம் வெளியில் இருங்க, ராணி இப்போ முன்னாடி வரையோ பெட்டராக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க ராணியை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்களே, அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. ஓ, அவங்க வந்துட்டாங்களா, ஒன்றுமேட்டு பிரச்சனையே இருக்காது, ராணியை வந்து அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னே அவங்க வெளில வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க பழைய விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாறுதல் வந்து வந்திருக்கு, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க ஹஸ்பண்டை பற்றி தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்து சித்தார்த்துன்னு. ஒரு பக்கம் வேம்பு சார், நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ராணியை வந்து மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கணும், நான் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்றியிருந்தா கூட ராணி மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கோம், ஆனால் ராணி மேலே நீங்கள் மிகப்பெரிய மரியாதத்தோட பாசம் காதல் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, தயவு செஞ்சு ராணியை ஏற்றுக்கங்க, அவள் வேறு யாருமே இல்லை ஏன் தங்கச்சி தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பொம்மி வந்து யோசிச்சிட்ருக்காங்க. தமனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரகுவரனுக்கு, பொம்மி வந்து எல்லாமே தலைகில மாற்றிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுவரன் வந்து சொல்லிடுறாங்க. அச்சச்சோ, இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே தமனா, நம்ம மாட்டிக்காமல் இருந்தாலே போதும், அடுத்தது ஏதாவது திட்டம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப செல்ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ராணி வந்து முத முதல்ல சித்தார்த்தா தான் பார்க்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சித்தார்த் வந்து ராணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன ராணி அப்படின்னு சொல்லும்போது வேம்பு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பொம்மி பேசுகிற மாதிரியே இருக்குது. ராணி நான் மனசாராக உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு சித்தார்த் சொல்லுவாங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ராணிக்கு வந்து சித்தார்த் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு இன்னமும் வந்து அவங்க எல்லாம் வந்து கண் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், என் மேலே அன்பு பாசம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இது எல்லாம் போய் தானே, நீ என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு
நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராணி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.